பேப்பர் நான் டாய்லெட் பேப்பர்னு சொல்லியிருக்கேன் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா அது டாய்லெட் பேப்பர் தான் அதுக்கு தான் நான் கொடுக்குற மாதிரி அண்ணாமலை என்கின்ற தனி மனிதன் என்னுடைய அகராதியில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் என்பதை தாண்டி ஒரு கன்னத்தில் அரைஞ்சாங்கன்னா இன்னொரு கன்னத்தை காட்டுவதற்கு நான் அரசியலுக்கு வரலீங்க மிக தெளிவாக இருக்கு மோடிஜியினுடைய ஸ்டைல் மோடிஜி அப்படி இருக்கார் நான் பேச மாட்டேன்னு இருக்கார் அண்ணாமலையும் பேசுவான் ஸோ அதுக்காக மோடிஜி பேசாமல் இருக்காரு இங்கே அண்ணாமலையும் பேசாமல் இருக்கிறோன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நான் என்ன நான் கேட்குறேன் ஒரு அமைச்சரை பார்த்து சாராய அமைச்சருடைய அழைக்கிறது எந்த வகையில் நியாயம் எந்த வகையில் அரசியல் என்னுடைய டெக்ஸ்ட் புக்கில் நானும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கேன் சார் பட் இருந்தாலும் அமைச்சர் என்பதற்காக தரம் தாழ்த்தி அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நான் பேச முடியாது அதனால் சாராய அமைச்சர் என்று நான் கூப்பிடுவது எந்த விதத்திலும் கூட என்னை பொறுத்தவரை அது தவறாக இல்லை ஏடிஆர் பழனிவேல்ராஜன் ட்வீட்டில் என்ன இருந்துச்சு அதாவது அவருடைய ஒரு அமைச்சராக இருக்கார் ட்வீட்டில் வந்து எனக்கு ஒரு பெயர் சொல்லி அழைத்து அதுக்கு ஒரு இமோஜி போட்டு இதுக்கு செருப்புன்னு போட்டிருந்தேன் இவர் அபாண்டமாக இவருடைய ட்வீட்டில் அந்த இமோஜி எல்லாம் போட்டு இந்த மாதிரி அண்ணாமலை இப்படிப்பட்டவருன்னு சொல்லும்பொழுது நான் சொன்னேன் உங்கள் மேலே எடுத்து வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஏன்னா என்னுடைய செருப்புக்கு கூட நீங்கள் லாயக்கல்லின்னு சொன்னேன் என்ன தவறு தயவு கம்பேர் பண்ணாதீங்க முருகன்ஜி வேற தமிழிசை அக்கா வேறு சிபிஆர் அண்ணா வேறு கிருபாநிதி அவர்கள் வேற அண்ணாமலை வேறு அண்ணாமலை இப்படி தான் இருப்பான் அதை யாரை சொல்லி எல்லாம் இதற்கு முன்னாடி பிஜேபி சேரில் இதே தலைவர் உட்கார்ந்தாங்க அது அவங்க அது அவங்க இது நான் அதனால் நான் யாரோடும் கம்பேர் ஆக விரும்பல திராவிட பிளஸ் சரியோ தவறோ இதற்கான முழு பொறுப்பை அண்ணாமலை ஏற்றுக்கொள்வான் இவர்களுக்கு இந்த பாணியில் போனால் மட்டும்தான் சரி தரம் தாழ்ந்து என்னுடைய பிரதமரை பேசுகின்றார்கள் தரம் தாழ்ந்து என் கட்சியை பேசுகின்றார்கள் நான் தெளிவா இருக்கேன் முப்பத்தேழு வருஷம் என் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு அடி வாங்கியிருக்கேன் திரும்ப நின்று அடிச்சிருக்கேன் கீழே விழுந்திருக்கேன் மண்ணு ஓட்டியிருக்கேன் மறுபடியும் எந்திரிச்சு நின்று இருக்கேன் அதனால் இதை பார்ப்பதற்கெல்லாம் அறிவிக்கப்படாத டிஃபெக்டோ எதிர்க்கட்சி தலைவர் திரு அண்ணாமலை இருக்கிறார் அவருடன் நான் கேட்கலாம் வணக்கம் நன்றி சார் வணக்கம் ஒரு அமைச்சரை பார்த்து சாராய அமைச்சருடைய அழைக்கிறது எந்த வகையில் நியாயம் எந்த வகையில் அரசியல் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சார் என்னுடைய நான் வளர்ந்த இடம் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே வந்து இந்த கொங்கு தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப மரியாதை இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் பட் தொடர்ந்து வந்து ஒரு அமைச்சர் வந்து எனக்கு மரியாதை கொடுக்கல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து தரம் இல்லை அப்படிங்கும் பொழுது என்னுடைய டெக்ஸ்ட் புக்கில் நானும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கு சார் பட் இருந்தாலும் அமைச்சர் என்பதற்காக தரம் தாழ்த்தி அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நான் பேச முடியாது அதனால் சாராய அமைச்சர் என்று நான் கூப்பிடுவது எந்த விதத்திலும் கூட என்னை பொறுத்தவரை அது தவறாக இல்லை ஏன்னா நான் சாராய விற்கில எனக்கும் வந்து மதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொல்ல முடியாது இல்லை அவங்க வந்து ஒருவேளை தரம் தாழ்ந்தால் கூட நாம டிப்ளமேட்டிக்காக இருக்கிறதான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் நம்ம வந்து பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அவங்களோட நம்ம மேம்பட்டவங்க எப்படி சொல்கிறோம் டீசென்ஸ் பாலிட்டிக்ஸ் தான் பட் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியது போல அண்ணாமலை என்கின்ற தனி மனிதன் என்னுடைய அகராதியில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் என்பதை தாண்டி ஒரு கன்னத்தில் அரைஞ்சாங்கன்னா இன்னொரு கண்ணத்தை காட்டுவதற்கு நான் அரசியலுக்கு வரலைங்க மிக தெளிவாக இருக்கேன் முப்பத்தி ஏழு வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து அடிபட்டு என்னை அடித்தவர்களை திரும்பி அடித்து கீழே விழுந்து எந்திரிச்சு நின்று உடம்புல மண்ணெல்லாம் அப்பிக்கிட்டு தான் எந்திரிச்சு நின்று வந்திருக்கேன் அதனால் வந்து இவர் அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு என்ன வேணாலும் நம்ம ஏழனமாக பேசலாம் இவரதை கேட்டுட்டு சும்மா போயிடுவார் அப்படிங்கிற கேட்கறதுக்கு நான் வரல குஜராத்துக்கு அவருக்கு காரணமே அவர் தான் சொல்லப்படுது அவர் எங்கேயாவது தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்துல போய் பிலோ த பில்ட் எங்கேயாவது போயிருக்கிறாரு அது மோடிஜினுடைய ஸ்டைல் அது மோடிஜினுடைய ஸ்டைல் மோடிஜி அப்படி இருக்காரு நான் பேச மாட்டேன்னு இருக்கார் அண்ணாமலை பேசுவான் ஸோ அதற்காக மோடிஜி பேசாமல் இருக்காரு இங்கே அண்ணாமலையும் பேசாமல் இருக்கிறோன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நான் என் தான் நான் கேட்குறேன் நீங்கள் திரு செந்தில் பாலாஜி மட்டுமில்லை திரு பிடிஆர் பழனிவேல் தேஜனை வந்து என்னுடைய செருப்புக்கு கூட தகுதி இல்லாதவர் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க பிடிஆர் பழனிவேல்ராஜன் ட்வீட்டில் என்ன இருந்துச்சு அதாவது அவருடைய ஒரு அமைச்சராக இருக்கார் ட்வீட்டில் வந்து எனக்கு ஒரு பெயர் சொல்லி அழைத்து அதுக்கு ஒரு இமோஜி போட்டு அந்ததுக்கு செருப்புன்னு போட்டிருந்தார் நேற்று மதுரை மாநகர காவல்துறையை வந்து ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார்ஜ் ஷீட் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில சார்ஜ் ஷீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மை என்மை என்ன என்பதை மதுரை மாநகர காவல்துறை சார்ஜ் ஷீட்டில் எழுதியிருக்காங்க இவர் அபாண்டமாக இவருடைய ட்வீட்டில் அந்த இமோஜி எல்லாம் போட்டு இந்த மாதிரி அண்ணாமலை இப்படிப்பட்டவருன்னு சொல்லும்பொழுது நான் சொன்னேன் உங்கள் மேலே செருப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஏன்னா என்னுடைய செருப்புக்கு கூட நீங்கள் லாயக்கல்லைன்னு சொன்னேன் என்ன தவறு ஒரு அமைச்சர் அவர் பேசுகின்ற மொழியில் எந்த விதமான பதில் வர வேண்டும் என்பதை அமைச்சர் முடிவு செய்கிறார் நான் முடிவு செய்ய முடியும் இதே பிஜேபியிலேயே இதற்கு முன்னாடியே தலைவர் இருந்திருக்காங்க இதே ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் இதே மாதிரியான கவுண்டர் பாலிட்டிக்ஸ் அவங்க யாருமே இந்த மாதிரியான ஒரு கேபிளை யூஸ் இல்லை தயவு தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க முருகன்ஜி வேற தமிழிசை அக்கா வேற சிபிஆர் அண்ணா வேற கிருபாநிதி அவர்கள் வேற அண்ணாமலை வேற அண்ணாமலை இப்படித்தான் தான் இருப்பான் அதை யாரை சொல்லி எல்லாம் இதற்கு முன்னாடி பிஜேபி சேரில் இதே தலைவர் உட்கார்ந்தாங்க அது அவங்க அது அவங்க இது நான் அதனால் நான் யாரோடும் கம்பேர் விரும்பல நீங்க நீங்க சொல்ற திராவிட பிளஸ் இதான் போல சரியோ தவறோ இதற்கான முழு பொறுப்பை அண்ணாமலை ஏற்றுக்கொள்வான் இவர்களுக்கு இந்த பாணியில் போனால் மட்டும்தான் சரி தரம் தாழ்ந்து என்னுடைய பிரதமரை பேசுகின்றார்கள் தரம் தாழ்ந்து என் கட்சியை பேசுகின்றார்கள் நான் தெளிவாக இருக்கேன் முப்பத்தேழு வருஷம் என் வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது அடி வாங்கியிருக்கேன் திரும்ப எந்திரிச்சுன்னு அடிச்சிருக்கேன் கீழே விழுந்திருக்கேன் மண் ஓட்டியிருக்கேன் மறுபடியும் எந்திரிச்சு நின்று இருக்கேன் அதனால் இதை பார்ப்பதற்கெல்லாம் நான் இங்கே வரேன் இதே சென்ஸ் தான் உங்கள்கிட்ட வந்து பத்திரிக்கையாளர்கள்ட்டையும் போகுது நீங்கள் வந்து அமைச்சர்களை நான் எப்படி பண்ணுவேன்னா அப்போ நான் வந்து என்ன சொல்றேன் அப்படி தான் நான் நான் தான் அப்படிங்கிற ஒரே ஒரு சென்ஸுக்காக நான் யார்னால நான் சொல்லுவேன் பத்திரிக்கையால் பார்த்து ரெண்டாயிரம் ரூபா வாங்கிக்கோ மூவாயிரம் ரூபாய் வைக்கோ சந்தோஷமா சாப்பிடு போ அப்படின்னு சொல்கிறது குரங்கு அப்படின்னு சொல்லி சொல்றது குரங்கு மாதிரி தான் அப்போ ஒரு ஒரு பொது வெளியில் எப்படிப்பட்ட வார்த்தையில பயன்படுத்தணுங்கிறது வந்து ஒரு மாநிலத்தலைவர்கள் இருக்க வேண்டாமா அது வந்து நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான தீர்வாக பத்திரிகையாளரை வந்து குரங்கு என்று யாரும் அழைக்கவில்லை குரங்கு மாதிரி தாவித்தாய் ஒரு பத்திரிகையாளர் யாரையுமே குரங்குன்னு யாரும் சொல் ஒரு பத்த ஒரு கூட்டம் நடக்கிறது அதன் பின்பு பத்திரிகையாளரை சந்திக்கின்றேன் ஆனால் எப்பொழுதுமே அஸ் அ பாலிசி கூட்டம் நடக்கிற அன்னைக்கு நான் பிரஸ்ல பேச மாட்டேன் அஸ் அ பாலிசி ஸ்போக்ஸ் பர்சன் பேசுவாங்க எல்லா பத்திரிகையாளரும் அதை கேட்டுவிட்டு களைஞ்சிட்டாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனத்துலேருந்து மறுபடியும் ரெண்டு பேர் வந்து மறுபடியும் ஆம்புஷ் பண்ணுறாங்க தொண்டர்கிட்ட பேசுகிறேன் கையை பிடிச்சிருக்கிறாங்க இந்த தொண்டர்கிட்ட பேசுகிறேன் மைக்க கொண்டாந்திங்க நீட்டுறாங்க இதெல்லாம் நான் மரியாதையை கொடுக்க மாட்டேன் நான் முரசொலி பேப்பரை நான் டாய்லெட் பேப்பர்னு சொல்லியிருக்கேன் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா அது டாய்லெட் பேப்பர் தான் தான் நான் கொடுக்குற மரியாதை குடும்பம் நடக்கத்தக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனம் நான் முந்தனேத்து நேஷ்னல் ப்ராட்காஸ்டர் ஃபெடரேஷனில் பேசினேன் இது பத்திரிகை தர்மத்திற்கே எதிர் தமிழகத்தில் வந்து தொலைக்காட்சி நிர்வாகம் நடத்துவது ஒரு சேம் பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் ரன்னிங் நியூஸ் ஏஜென்சி இது ப்ரெஸ்ஸுங்கிறதே டைல்யூட் பண்ணிடுது சன் டிவி காரங்களாக நான் ப்ரெஸ்ஸுன்னே சொல்ல மாட்டேனே நீங்கள் அந்த மாதிரி ஐடியாலஜிக்கலி அயண்டாக இருந்தால் அது பிரைவேட் பிஸ்னஸாக வச்சுக்கோங்க ஏன் பிரஸ் பீட் வரும்பொழுது ப்ரொஃபஷனலாக தான் அது நடக்கும் எனக்கு மரியாதை கொடுங்க நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் அந்த தம்பிக்கு எனக்கும் ஏழு நிமிஷம் சண்டை போச்சு ஏழு நிமிஷம் மிக மரியாதையாக சொந்த ஏழு நிமிஷம் ஒரே பாயிண்ட்டை திரும்ப திரும்ப பேசுகிறோம் அதுக்கப்புறம் நான் பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அதற்காக நான் வருத்தப்பட போகிறது கிடையாது நான் வருத்தப்பட்டதும் கிடையாது நான் ப்ரொஃபஷனலாக தான் அப்ரோச் பண்ணுறேன் நீங்கள் குடும்ப தொலைக்காட்சி நிறுவனங்கள் உங்களுடைய பர்சனல் அஜெண்டாவை கொண்டு வந்து திணிச்சிங்கன்னா அதான் என் பதில்